தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 150-க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் கடந்த அக்டோபர் 15 தொடங்கியதுமே சற்று வேகம் காட்டிய வடகிழக்கு பருவமழை பின்னர் குறைந்தது. இந்நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. அதன்படி விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 150-க்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கினர். இதனையடுத்து தீயணைப்பு துறையினர் அவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. காந்திபுரம், பாப்பநாயக்கன் பாளையம், புளியகுளம், பீளமேடு, ஆர்எஸ்புரம், உக்கடம், டவுன்ஹால் உட்பட கோவை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், தேவாலா சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டியது. இதனால் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணித்தன. தீபாவளி முடிந்தாலும் தொடர் விடுமுறையால் தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர்ந்து 4.5 நாட்கள் விடுமுறை கிடைத்ததால் மக்கள் தீபாவளியை கொண்டாடிய நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். சென்னையில் பூங்காக்கள் மற்றும் கடற்கரைகளில் மக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் 100 ஆண்டு பூங்காவில் கூட்டம் அலைமோதியது. மேலும் இங்கு ஒரு நாளைய அளவான 5,000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததால் மாலை நேரத்தில் வந்தவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இதனால் அதன் அருகில் உள்ள செம்மொழி பூங்காவிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அதேபோல சென்னை மெரினா கடற்கரையிலும் குழந்தைகளுடன் மக்கள் விடுமுறையை கொண்டாடினர். இதேபோல பெசன் நகர், திருவான்மையூர் உள்ளிட்ட கடற்கரைகளிலும் குடும்பத்துடன் மக்கள் பொழுதை கழித்தனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை மற்றும் புராதன சின்னங்களை கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, கலங்கரை விளக்கம், ஐந்திரதம், கடற்கரை கோவில் என அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. உதகையில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் இதமான சூழலில் குழந்தைகளுடன் ஏராளமானோர் தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர்களை ரசித்து மகிழ்ந்தனர். அதேபோல ஏற்காட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கும் ஏராளமானோர் படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் காலை முதலே குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் மாலையில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டது.
இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர்.